ஹலோ காய்ஸ், ஒருத்தர் யாரா மடியில போய் உட்கார்ந்தா அவங்க இறந்து போக கூட வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஏதாவது டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா 4000 செலவு பண்ணி வெளியில வந்துடலாமா? ஹைவே ரோடுக்கு சாக்லேட்டால பிரச்சனையா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட் கேட்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. நம்பர் 15. இந்தோ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இவரு பேர் தான் ஆண்ட்ரூ த ஜெயண்ட். வெளியில போகும்போது எப்பவுமே இவர் கூட போலீஸும் போமா, ஏன்னா வந்து இவருக்கு பீர் குடிக்கிற பழக்கம் அதிகமாவே இருக்கான். அதனால அவர் போதையில வந்து யாராவது மடியில போய் உட்காந்துட்டாலும் அவங்க இறந்து போக கூட வாய்ப்புகள் இருக்கான். அதனால இவரு கூட இவ்வளவு கண்ட்ரோல் பண்றதுக்குன்னே கூட நிறைய போலீஸ் போவாங்களாம். நம்பர் 14. பெல்ஜியம்ல நீங்க வந்து ஒரு டிராபிக்ல மாட்டிட்டீங்கன்னா 4000 ரூபாய் செலவு பண்ணி வெளியில் வந்துடணும். அதாவது வந்து ஒரு டீம் இருக்காங்களாம், அந்த டீம் ரெண்டு பேர் பைக்ல வருவாங்களாம். வந்த உடனே நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்களாம். அந்த பைக்ல வந்து இன்னொரு ஆள் வந்து உங்க காரு டிராபிக் முடிஞ்ச உடனே எடுத்துட்டு வந்துருவாங்களாம். அதுவும் இல்லாம அந்த காருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதான். நம்பர் 13. இன்னும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பொருள் எதுவும் சாதாரண பொருள் இல்லை, இது ஆர்டிபிஷியல் கிட்னி. இந்த கிட்னி வந்து சேம் மனிதர்கள் கிட்னி மாதிரி வேலை செய்யுமா? அதுவும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஹைட்ராலிக் சிஸ்டம் வச்சு ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னா இது ஃபியூச்சரில் நிறைய பேர் கேள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 12. இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இவர் பேர் தான் கேபிலாம். இவர் முதல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தது, அதுக்காக அந்த வேலை போயிடுது. அதுக்காக டிக்டாக் பேஜில் வந்து இவர் நிறைய வீடியோஸ் போடுறாரு, இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ் போடுறாரு. போக போக வந்து அவருக்கு வியூஸும் போகுது. இவர் எப்படின்னா யாராவது கஸ்டமர் செய்கிற வேலையை ஈஸியாக செஞ்சு காட்டுவார். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஒரு வீடியோ பார்த்துருவாங்க. இப்போ கேபிலாமுக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கும் மேலே. நம்பர் 11. என்றைக்கும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த உலகத்தில் ஏர்த்து குயிக் வர மாதிரி மூணில் ஏர்த்து குயிக் வருமான்ட்டு? மூணுலேயும் ஏர்த்து குயிக் வருமா? அது ஆனால் மூணு குயிக்குன்னு வாங்க. ஆனால் ஏர்த் குயிக் மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகாத, லைட்டாக தான் அஃபெக்ட் ஆகுமா? 1 வருஷத்துக்கு 5 தடவையாக வருமா? நம்பர் 10. இப்போ வந்து பேண்ட்டு கிழிஞ்சு போடுறதா ஃபேஷன். ஜப்பானில் வந்து அதை மனிதர்கள் தைக்க மாட்டாங்களாம், ஜூவில் கொண்டு போய் போட்டுருவாங்களாம். எதா அந்த கரடி டைகரு அதெல்லாம் எங்கெங்க கடிச்சு வைக்கதோ அதுதான் ஃபேஷனா. அதுக்கடுத்து அதெல்லாம் கடிச்சு முடிச்ச அப்புறம் அதை அயன் பண்ணி நல்லா நீட்டா வச்சிருவாங்களாம். சாதாரண ஜீன்ஸோட 5 மடங்கு அதிகமா பில்ல போட்டுருவாங்களாம். நம்பர் 9. இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்க இந்த பிஸ்கெட்டோட விலை எவ்வளோன்னா 17 லட்சம். ஏன்னா வந்து இந்த பிஸ்கெட் வந்து டைட்டானிக் கப்பல் முழுங்கும் போது டைட்டானிக் கப்பல்ல எடுக்கப்பட்ட பொருள்ல இது ஒண்ணு. இந்த பிஸ்கெட் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ட்டு காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்பர் 8. இந்த உலகத்துல வந்து வித்தியாச வித்தியாச மீன் இருக்கு. சாப்பிட்றதுக்கா இருந்தாலும் சரி, வளர்க்கறதுக்கா இருந்தாலும் சரி, நிறைய மீன்கள் இருக்கு. ஆனா வந்து இந்த உலகத்துலயே விலை கூடிய மீன் எந்த மீன் உங்களுக்கு தெரியுமா? இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல இருக்க இந்த மீன் பேர் தான் ரெட் டேஷின் அரவேனா. இதோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $3 லட்சம். அதான் நம்ம இந்தியா மதிப்புக்கு பாத்தீங்கன்னா 2 கோடி 20 லட்சம். அது மட்டும் இல்லங்க, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர்னா டிராகன் ஃபிஷ். நம்பர் 7. அப்தர் ஜாமான்ட்டு ஒரு ஆள் வந்து ஒரு கம்மியான விலைக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணுற ஒரு வெப்சைட் வச்சுருந்தாரு. அந்த வெப்சைட்னால நிறைய பேருக்கு யூஸ் இருந்துச்சு. அதனாலையும் அந்த வெப்சைட் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. இதை பார்த்து காணவன யூனைடெட் டார்லிங்ஸ் இந்த கேஸும் வந்து ரொம்ப நாள் போல பாயிண்ட்லெஸ் கேஸாக முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் விட்டுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த அந்த வெப்சைட்டை பேன் பண்ணிடுறாங்க. நம்பர் 6. ஃபயர் ஹவாக்குன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை எப்படின்னா சாப்பாடு காண்டியும் காட்டையே எரிக்குமா. அதாவது தீ எறிஞ்சிட்டுச்சுன்னா அதுக்கு தூக்குற மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த தீயில வச்சு அந்த தீ வந்து பத்திக்கிட்டு எரியும் போது அது வந்து காட்டில் போட்டுருமா. காடு வந்து தீப்பிடிச்சி எரியும் போது அதில் இருக்க பறவைகள்லாம் மேலே வரும்போது அந்த பறவைகளை வேட்டையாடி சாப்பிட்றோமா. பார்த்தீங்களா, சாப்பாடு காண்டிய காட்டே அழிக்குது. நம்பர் 5. ஹைவேஸில் ஒரு ட்ரக்கை போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டு அதுக்குள்ளே இருக்க சாக்லேட்டு கீழே விழுந்துருது. அப்புறம் ஹாட்டான கண்டிஷனில் வைக்கப்பட்ட சாக்லேட்டு வந்து உறைஞ்சி போயிடுது. இது மேலே வண்டி போனாலும் வண்டி ஸ்லிப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான். அதனால ஹைவேஸை வந்து 1 நாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா. பார்த்தீங்களா, ஒரு சாக்லேட்டால் ஒரு ஹைவேஸே 1 நாள் லீவு.
நம்பர் ஃபோர், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்பிஜி கேஸோட ஸ்மெல் எப்படி இருக்கும்ட்டு. எல்பிஜி கேஸ்க்கு எந்த ஸ்மெல்லுமே கிடையாதான். எல்பிஜி கேஸ் வந்து நம்மளுக்கு லீக் ஆகிறது தெரியணும்ல, அதனால தான் வந்து எல்பிஜி கேஸ் தயாரிக்கும் போது அது கூட லைட்டாக ஸ்மெல்லு நம்மளுக்கு வரணுன்றதுக்காண்டியோ லைட்டாக கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்களாம், அதனால தான் எல்பிஜி கேஸ் லீக் ஆகிற நம்மளுக்கு தெரியுது. நம்பர் த்ரீ, 1880 தாய்லாண்டோட ராணி வந்து குளத்தில் காற்று வாங்கிறதுக்குன்னு வந்திருக்காங்க. அப்போ நடந்து நல்லா தான் காற்று வாங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் பாடி கார்டு எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அப்போது ஒரு ரூல் இருந்துச்சு, ராஜாவை தவிர வேறு யாருமே ராணியை தொடக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஒரு வேலைக்காரன் கை வந்து தெரியாமல் ராணி மேலே பட்டுடுச்சு, அதனால் அவனுக்கு கொடூரமாக தண்டனை கொடுத்தாங்க. அதனால தான் பாடி கார்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. நம்பர் டூ, 1950 ஜெர்மனி செஞ்ச ஒரு சிகரெட் கம்பெனி, அவங்க கண்டுபிடிச்ச சிகரெட் பேர் வந்து எக்ஸ்ஏ சிகரெட். இந்த சிகரெட் வந்து பயங்கரமான பாப்புலராக இருந்துச்சான், ஏன்னா வந்து அந்த சிகரெட் பிடிக்கிறதுனால எந்த பாதிப்புமே வராதான். இந்த சிகரெட் ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால மற்ற சிகரெட் கம்பெனிக்கெலாம் ரொம்ப லாஸ் ஆகும். இந்த எக்ஸ்ஏ சிகரெட் மேலே கேஸ் போட்டாங்களாம் எல்லா கம்பெனியும் சேர்ந்து. எல்லா கம்பெனியும் சேர்ந்து கேஸ் போட்டதுனால அவங்கக்கிட்ட நிறையவே பவர் இருந்துச்சா, அந்த எக்ஸ்ஏ சிகரெட் கம்பெனி மூடிட்டாங்களாம். நம்பர் ஒன், ஒரு சமயத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி 7000 ரூபாவா. 1849 ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமாக தங்கம் கிடச்சிச்சான், அதனாலே கூட்ட கூட்டமாக மக்கள் வந்து தோண்டி தங்கத்தை எடுத்துகிட்டு போவாங்களாம். அங்கே என்ன மைனஸ் பாயிண்ட்னா, குடிக்க தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக. அந்த நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி 7000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, ஆனால் தோண்ட தோண்ட தங்கம் கிடச்சிட்டு இருந்தனால அங்கே இருக்க மக்களுக்கு 7000 ரூபா பெருசாகவே தெரில.